எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மோகன். நான் பிஏ படிச்சிருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து பிஸ்னஸ் பண்ணணும் ஆசை. யார்ட்டையும் வேலை செய்யறது எனக்கு பிடிக்காது. நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம நாலு பேருக்கு வேலை அப்படி நினைப்பேன். அப்படி என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் நினைக்கும் போது எனக்கு எக்ஸ்போர்ட் ஆசை. ஒரு அஞ்சாறு வருஷமாக எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது வந்து எக்ஸ்போர்ட் பற்றி நான் பேசிக்காக வந்து எக்கனாமிக்ஸ் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் படித்தனால எனக்கு எக்ஸ்போர்ட் பற்றி லைட்டாக வரும். அதுலேருந்து இதை பற்றி தேட ஆரம்பித்தேன். நிறையா இதை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். அப்படி படித்து தேடி எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனால் நிறையா கிளாஸஸ் போனேன். ஒரு நாள் பயிற்சிக்கு போனேன், அப்புறம் மூன்று நாள் பயிற்சிக்கு போனேன். எல்லா இடத்துலையும் போய் காசு தான் வேஸ்ட் ஆச்ச ஒழிய என்னுடைய அறிவுனால எனக்கு தேவையான எதுவுமே எனக்கு கிடைக்கல. நான் வந்து ரொம்ப விரக்தியாக இருந்தப்போ தான் ஃபேஸ்புக்கில் சதீஷ் சார் லிங்க் கிடச்சிது. ஃபேஸ்புக் மூலிமா தான் நான் பார்த்தேன். எக்ஸ்போர்ட் சொல்கிற பற்றி அதில் பார்த்தேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் கிளாஸ் ஜாயின் பண்ணலாமா சார் அப்படின்னு. அவர் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போதே கேட்டார், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, படிப்பு ரொம்ப அவசியம், கம்ப்யூட்டர் நாலேஜ்லாம் இருக்கா, ஒரு மெயில் வந்தால் அதை எடுத்து படிக்க தெரியுமா அப்படிலாம் கேட்டார். நிறைய விஷயங்கள் கேட்டார். உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டார். தெரிஞ்சுட்டு தான் கிளாஸே இது பண்ண சொன்னார். யார் வேணால் அக்செப்ட் பண்ணிடலாம் அப்படின்றது வந்து இதில் பிஸ்னஸில் சாத்தியமில்லாத ஒன்று அப்படி தான் நான் சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் ஒரு சின்ன சின்ன நுணுக்கத்தை கூட பயமாக சொல்லி கொடுத்தாரு. ப்ராடக்டை பற்றி, ஒரு ப்ராடக்ட் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றியே நாலு நாள் கிட்டத்தட்ட நாலு நாள் அதை பற்றியே பேசியிருக்காரு. சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசாக எடுத்து சொல்லியிருக்காரு. இதை விட்டுறாதீங்க, இது நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இந்த ப்ராடக்டில் ப்ராடக்ட் சிஸ்டம் எப்படி பண்ணுங்கள், பேமெண்ட் சிஸ்டம் எப்படி பண்ணுங்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்போர்ட்டு அவர் பட்டு அதாவது அவர் வந்து இது பட்டதை அவர் பட்ட அனுபவங்களை அவர் பட்ட அடிபட்டதை இதை சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரி அடியெலாம் நீங்கள் பட்டுறாதீங்க, அடிப்பட்டு பிஸ்னஸ் விட்டு போயிடாதீங்க, பிஸ்னஸில் எப்படி நிலச்சி நிற்கிறது, அவர் வரைக்கும் எவ்வளோ அடிபட்டாரோ அவரோட அனுபவங்களை தான் அவங்க சொல்லி கொடுத்துருக்காரு. இத்தனை நாள் வரைக்கும் ஒரு மாதம் படிச்சிருக்க, கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு என்னையோட சேர்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். சொல்கிறது நேர்மையாக ஒரு உன்னதமாக புனிதமாக பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், நாலு பேர் ஏமாற்றாமல் நம்ம பண்ணுற பிஸ்னஸ் நாலு பேருக்கு உதவியாக இருக்கணும், மொழியே நாலு பேருக்கு பிரச்சனையாக அமையக்கூடாது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயத்தையும் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லி கொடுத்துருக்காரு. நிறையா கற்றுக்கிட்டோம். இங்கே வந்து இங்கே வந்து நிறையா கற்றுக்கிட்டோம். நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அவர் ஒரு ஒரு லைவாக இருந்துச்சுங்க இந்த கிளாஸ்லாம். ஒரு ஒரு தியரிட்டிக்கலாக இல்லாமல் நிறையா ப்ராக்டிக்கலாக நிறையா விஷயம் கற்றுக்கிட்டோம். ப்ராக்டிக்கலாக நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி பண்ணுங்கள், இப்படி பண்ணணும், எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவங்க காட்டினாங்க பர்சனலாக. இது மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லி வரைக்கும் அவங்களோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் யாரும் நம்ம மற்றவங்கள்ட்ட காட்ட மாட்டாங்க. டாக்குமெண்டேஷன்ஸை பற்றியே கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு மேலே ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்காரு. நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாரு. ரொம்ப கனவப்பட்டிருக்கோம் எக்ஸ்போர்ட் சொல்லிருக்கு. சதீஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய பேர் எக்ஸ்போர்ட்டால் எக்ஸ்போர்ட்டால் செத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிஸ்னஸை தப்பாக பண்ணி பண்ண தெரியாமல் பண்ணி ஒரு நாள் பயிற்சிக்கு போய் நிறைய இழந்தவங்க அப்படி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இப்போ ஏமாற்றிட்டும் இருக்காங்க. நிறைய பேர் டிவியில் பார்க்குறது எதுவுமே உண்மை இல்லை. நம்ம என்னோடய இது நம்ம எப்படி சொல்கிறது தீர விசாரிப்பதே அப்படின்ற கொள்கையோடு நான் பேசுகிறேன். இது ரொம்ப எப்படி சொல்கிறது, நீங்கள் டிவியில் பார்க்குறது எதையும் நம்பி போயிடாதீங்க. அவங்களாம் ஃபேக், அவங்களாம் உண்மை இல்லை. அவங்களாம் போய் அவங்க ஒரு நாளைக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே அதை பண்ணுறாங்க. அவங்க அதை பண்ணுறாங்க சேவையிடம் போய் தான் அதில் இல்லை. நான் உண்மையாக சொல்லலாம், உண்மை சொல்லலாம், நான் மார்க்கெட்டிங்காக சொல்ல எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர் உண்மையாகவே ரொம்ப நல்ல சென்டர். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் நிலச்சி நிற்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. நல்லா இருக்கலாம்.